ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் தமிழ் சேனல். எக்ஸசைஸ் 4.1 11th சம். கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் எல்எம்என் வித் இட் சைட்ஸ் ஈக்குவல் டு 4/5 ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் எல்எம்என். ஸ்கேல் ஃபேக்டர் 4/5. ஓகேயா? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வரையணும், ஸ்கேல் ஃபேக்டர் 4/5. டினாமினேட்டர் அதிகம், டினாமினேட்டர் அதிகமாக இருக்குது. அப்போ எல்எம்என்னு எல்எம்என்னு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு உள்ள எல் டேஷ் என் டேஷ்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிடும். அப்போ எல்எம்என் எல் டேஷ் எம் என் டேஷ், அப்போ ரெண்டும் ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கிறத நம்ம வரையலாம். நம்ம ரஃப் டயக்ராம் எப்படி வரையணும், எல்எம்என் அதுக்கு உள்ள எல் டேஷ் என் டேஷ்னு ஒரு லைனை போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ ஃபேர் டயக்ராம் வரையலாம். எல்எம்என் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் எம்லேருந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் நீங்களே என்ன செஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அக்யூட் ஆங்கிள் எடுத்து ஒரு லைன் எம்எக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு லைன் என்ன செஞ்சுக்கோங்க போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டினாமினே 4/5 எது அதிகம், 5 தான் அதிகம். அப்போ இதிலிருந்து 1.5 அந்த மாதிரி எடுத்து 1, 2, 3, 4, 5 அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, 5 ஆர்க். அதை எப்படி எழுதிக்கோங்க, M1, M2, M3, M4, M5. டினாமினேட்டர் என்ன இருக்குது, 5 இருக்குது. டினாமினேட்டர் என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போ இந்த டினாமினேட்டர் என்ன இருக்குதோ 5 இருந்தால் இந்த 5-ஓட இந்த ஆர்க் இருக்குல்லையே, எந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் என்ன செஞ்சுக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? சரி. அதுக்கப்புறம் எப்பவுமே இந்த வி அப்படின்னு வர்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த விங்கிற இந்த இடத்துல தான் என்ன செய்யுங்க, ஒரு ஆர்க் இடத்துல வச்சு ஒரு ஆர்க். சரி. அப்புறம் 5 வச்சு எடுத்தாச்சு இல்லையா, அப்புறம் என்ன இருக்கு, 4. நியூமரேட்டரில் 4 இருந்தால் இந்த இடத்துல வச்சு திரும்ப ஒரு ஆர்க் வரைங்க. ஓகேயா? அப்புறம் இந்த வீன் இருக்கு இல்லையா, இந்த சைடில் இது எவ்வளவு இருக்குது, இந்த அளவு எடுத்து இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுங்க, கட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் வச்சு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. அப்புறம் எப்பவும் இந்த வி இந்த இடத்துல இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆர்க். அப்புறம் அதே இந்த பாயிண்ட்டில் வச்சு அப்புறம் இந்த இதே மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணி இந்த இடத்துலேருந்து இங்கே என்ன செய்யணும், ஒரு ஆர்க் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் பாயிண்ட் 2 இந்த பாயிண்ட் 2. ஓகேயா? அப்போ நமக்கு என்ன செஞ்சிடணும், ட்ரா பண்ணணும். அப்போ இதுதான் எல் டேஷ் என் டேஷ். அப்போ எல்எம்என் இஸ் சிமிலர் டு எல் டேஷ் எம் என் டேஷ் எல் டேஷ் எம் என் டேஷ். ஓகேயா? எப்படி வரையணும்ன்ட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.